3000 பேருக்கு வந்து நம்மள பொங்கல் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு கரும்பு வந்து கொடுத்துருக்கோம், குட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்மள வந்து சுங்கைபுலோவில் வந்து இந்த பொங்கல் வந்து ஒரு நல்ல ஹாப்பியாக வந்து நம்ம முடிக்க போகிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எல்லா தமிழ் சமுதாயம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். இந்த பொங்கல் வந்து நம்ம ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஒன்றா இருப்போம். சுங்கைபுலோ வந்து நம்மளை வந்து இங்கே உங்கள் பொங்கல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். முந்தானித்தே வந்து நானும் வந்து தத்துவ அன்புமணியும் வந்து கவசான் போயிருக்கோம். என்னோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து புதுசாக இக்மாலேருந்து எல்லாம் வந்து ஒன்றா வேலை செஞ்சுட்டு செஞ்சுருக்காங்க. என்னோட ஸ்டாஃப் வந்து ஐடியோ இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு முஸ்லீம் மொழி, அண்ட் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒன்றா செஞ்சுருக்காங்க இந்த பொங்கல். இது 3000 பேருக்கு வந்து நம்மள பொங்கல் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு கரும்பு வந்து கொடுத்துருக்கோம், குட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்மள வந்து சுங்கைபுலோவில் வந்து இந்த பொங்கல் வந்து ஒரு நல்ல ஹாப்பியாக வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஓகே ஓகே. அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்கள வந்து இது வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்கள செய்ய போகிறாங்கன்னா அது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வந்து நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்து நம்மளை வந்து கற்றுக் கொடுக்கணும். இந்த பொங்கல்னா என்ன, ஏன் பொங்கல் செய்கிறாங்க, என்னத்துக்கு பொங்கல் செய்கிறாங்க, ஏன் பொங்கல் வந்து ரொம்ப முக்கியம் தமிழ் சமுதாயக்கு. அப்புறம் தான் அவங்களை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம். அவங்கள வந்து அவங்களோட பிள்ளைங்கக்கிட்ட அவங்கள கற்றுக் கொடுவாங்க. ஸோ வந்து நம்மளை வந்து இந்த எஜுகேஷன் வந்து நம்மளை வந்து நம்மளோட பிள்ளைங்கக்கிட்ட நம்மளை கொடுக்கலனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள வந்து புரியாது ஏன் அவங்கள இது செய்யணும், ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம். இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இனிய வணக்கம். என் பேர் ராமகிருஷ்ணன். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தலைவர். ஸோ இன்றைய பொங்கல் அனைவருக்கும், மலேசியாவில் உள்ள இந்திய சமுதாயத்துக்கு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நிகழ்வில் வந்து இன்றைக்கி வந்து நமது தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் துணை அமைச்சருமான மாண்புமிகு டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணா அவர்கள் இந்த பொங்கல் அடைய செலவு பூரா இன்றைக்கி அவர் எடுத்துக்கிட்டார். அந்த வகையில் வந்து ஆலய சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொங்கல் இதுவரை முடிந்து விடாது. நமது அடுத்த ஆண்டு நம்ம இதே ஒரு திட்டம் போட்டிருக்கோம். பெரிய அளவில் இன்னும் நாங்கள் நிறைய பானை, பொங்கல் பானைலாம் வச்சு பிரபலமாக செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே வேளையில் இந்த பொங்கல் நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து நமது சமய மக்களுக்கும் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலேசியா வாழ் இந்திய சமுதாயத்தின் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். சுங்கைபுலோர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்று சிறப்பாக இந்த பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நிச்சயமாக அவர் கூறியது போல இளைய தலைமுறை வந்து இந்த பொங்கலுடைய முக்கிய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதனை வந்து நம்ம சமுதாயம் வந்து இன்னும் நல்ல முறையில் கொண்டாடினால் நிச்சயமாக இந்த ஒற்றுமை இன்னும் மேலோங்கி இருக்கும் என்பது தான் அவர் வலியுறுத்தியிருக்கார். நிச்சயமாக சுங்கைபுலோர் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடந்த 2 நாள் முன்னுக்கு 3000 கரும்புகள் மற்றும் பொங்கலுடைய அன்புகள் கொடுத்திருக்கிறார். இன்று கூட பொங்கல் இனிப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார். அவர் ஏன் இனிப்பு வழங்கணும்னா இந்த பொங்கலை மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். நிச்சயமாக அவர் தலைமையின் கீழ் சுங்கைபுலோர் வாழ் இந்தியர்களுக்கு இன்னும் நிறைய மேம்பாடு திட்டங்களை கொண்டு வருவார் என்பதை நம் நம்பலாம். ஏன்னா நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காரு. ஆகையால் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த ஆதரவு வழியாக நிச்சயமாக இன்னும் நல்ல திட்டங்களை இந்திய சமுதாயத்துக்கு மேம்படுத்த கொண்டு வர முடியும் என்பதை நாம் திட்டவட்டமாக நம்பலாம். நன்றி, வணக்கம்.